வெற்றிவேல் அவர்கள் இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, இந்த மாதிரி பெரிய ஊழல் நடந்திருக்கு இந்த ஹைவேஸ்ல அப்படின்னு இருக்காரு, அதை பத்தி என்ன சொல்ல? அதாவது ஊழலை பத்தி யார் யாரு பேசுறதுன்னு இருக்கு இல்லையா? இப்பதான் இவ்வளவு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு அவங்களுக்குள்ள அவங்க குறை சொல்லிக்கிட்டு சேத்த வாரி பேசிக்கிறாங்க. மொத்தமா வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்து பண்ணாதானே, இவங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சது தானே. இன்னைக்கு வெளியில இருக்கிறாங்கிறனால அந்த ஆட்சி மேல குறை சொல்றாங்க. இவங்க ஆட்சி தானே, இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த நெடுஞ்சாலையில் சாலையில் போடுறதுல ஊழல் நடந்ததே இல்லையா? ஊழலை தவிர வேற என்ன நடந்திருக்கு? அதானே நடக்குது, அதான் அவங்க சொல்றாங்க. சரி, கேட்டுக்க வேண்டியதான் நடக்குது அப்படின்னு. வேற என்ன அதுல இருக்குது சொல்லுங்க. உங்க தரப்புல இருந்து நீங்க உள்ள ஆலோசனை கொடுத்தல என்ன? இல்ல இல்ல, அது வந்து இது எல்லாருக்கும் ஒத்த கருத்து தான். இந்த முடிவுல வந்து இந்த தடையை யாரும் சரின்னு ஏற்க போறது இல்ல. அது தடை மிக தவறானது, அது திட்டமிட்ட பழிவாங்கல். இவ்வளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்துல கல்வி கட்டணம் கட்ட முடியாம படிப்பை தொடர முடியாம இருந்த ஆதி பழங்குடிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு வந்து இவங்க 1 கோடி 20 லட்சம் ரூபாய் கட்டி இவங்க படிப்பை தொடர வச்சிருக்கிறாங்க. இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, ஆதி பழங்குடிகளுக்கும் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கும். அது போக படிக்க முடியாம வசதியே இல்லாம இருந்த வீட்டில் இருந்தவங்களுக்கு 1 கோடி 30 லட்சம் ரூபாய் செலவழிச்சு படிக்க வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மிக இந்த இதெல்லாம் தான் அரசு வெறுப்பாயிருச்சு. அவங்களுக்கு அரசு செய்ய வேண்டிய வேலையை இந்த அமைப்பு செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால வெறுப்பாய் தான் இந்த தடை வருது. வேற என்ன? சமூக விரோத குற்றச்செயலில் ஒரு ஈடுபட்டது ஒன்று சொல்லுங்க. ஐஎஸ்ஐஎஸ்க்கு இங்கிருந்து ஆள் அனுப்புறாங்க அப்படின்னா அது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு எதிராகவே பாப்புலர் ஃப்ரெண்டாக போராடி இருக்குது. அது அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு பொய்யான காரணம், அது தடை செஞ்சிடணும் அவ்வளோதான். இஸ்லாமிய இளைஞர்கள் அரசியல்படுத்தப்பட்டு ஒரு ஆற்றலை திரளுவதை விரும்பலை இவங்க, அதுதான் உண்மையான காரணம். அதுக்காக தான் தடை. அதனால அதை நம்ம தடையை உடைக்கிறதுக்காக போராடுறோம். தமிழ்நாட்டு மட்டும் இல்லாம தேசிய அளவிலான ஜனநாயக போராடக்கூடிய அடிமட்ட மக்களான போராடக்கூடிய அமைப்புகள் தொடர்ந்து தடை செய்யப்படுது, இந்தியாவை எதை நோக்கி அழைத்து சொல்லுங்க? இது வந்து சர்வாதிகார போக்கு தான். நீங்க ஒற்றை தேசம், ஒற்றை மதம், ஒற்றை மொழி அப்படின்னு அவங்க வச்சிருக்கிற கணக்குல ஒரே கட்சி அதுதான் வரும். அது அந்த போக்கு எங்க போகும்? கொடுமையான சர்வாதிகாரத்துக்கு தான் கொண்டு நிறுத்தும். அதுதான் அவங்களுடைய கணக்கு. அப்ப வந்து வேற கொள்கையே, வேற மாற்று கருத்து, மாற்று கொள்கையில இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் அது அதனுடைய வெளிப்பாடு. அது எப்படி ஏற்கிறது? கருத்து முரணே வந்துடக்கூடாது, கழுத்தறுத்து வரும்னா எப்படி? அது சரியா இல்லையே.